ரஜினி சார் படம் தளபதி ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான். ஏன்னா இப்போ வரைக்கும் என் காலில் மார்க் இருக்குது. சைக்கிளில் டபுள்ஸ் போய் கிட்டத்தட்ட அவ்வளோ க்ரௌடில் அரை மணி நேரம் படம் ஓடினதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடிஞ்சு. அவ்வளோ க்ரௌடு என் லைஃப்பில் வந்து அந்த அந்த நாளை மறக்கவே முடியாது. தீபாவளி அன்னைக்கு நான் அதுக்கப்புறம் எத்தனையோ தீபாவளி சென்னையில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு நாள் கூட நான் தீபாவளிக்கு பொங்கலுக்கோ ஊருக்கு போனதில்லை. ஏன்னா ஊருக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்ணுற, அடுத்து என்ன படம், நிறைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதனால் ஃபெஸ்டிவலுக்கு போகிறது கிடையாது. என் லைஃப்பில் வந்து ஒரு 18 வயசுக்கு அப்புறம் மொத்த ஃபேமிலியும் சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடினது அப்படின்னா ஆஃப்டர் வெனிலா கபடிக்குள் ரிலீஸ் 2009. ஸோ ஒன்று நான் சம்பாதிச்சு முத முதல்ல எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி என் தம்பி என் தங்கச்சி எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நான் கொண்டாடினேன். 2009 தீபாவளி என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஏன்னா வந்து அது ஒரு முதல் டைம் அவர் அப்பா அம்மாவுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து மொத்த ஃபேமிலி ஒன்றா தீபாவளி கொண்டாடவே முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் தங்கச்சி மேரேஜ் நடந்துச்சு, அப்படி ஒன்றுனா என்னுடைய மேரேஜ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2010 ஆஃப்டர் நான் மகன் லீஸ்க்கு அப்புறம் என்னுடைய தலை தீபாவளி ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2013 எல்லாருக்கும் தெரியும் பாண்டிநாடு ரிலீஸ். என்னுடைய படங்களில் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் பாண்டிநாடு. அது வந்து ஆப்போசிட் பெரிய ஹீரோக்கள் படங்கள் ரிலீஸ் ஆனாலும் பாண்டிநாடு எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்துச்சு. இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் நான் இப்போ ஒரு நிலையான எனக்கு ஒரு இடம் தேடித்தந்த ஒரு படம் அப்படின்னா பாண்டிநாடுன்னு தான் சொல்லுவேன். என் லைஃப்பில் மறக்க முடியாத தீபாவளி அன்னைக்கு 12 மணி வரைக்கும் நானும் கேமராமேன் மதி சாரும் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியாமல் நிறைய பதட்டத்தோடு உட்காந்துருந்தோம். நானும் அவரும் ஒரு பேப்பரில் கூட சைன் பண்ணி தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த தீபாவளிக்கு நெஞ்சில் துணி விழுந்தால் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணேன். கொஞ்சம் சில சப்போர்ட் இல்லாதனால என்னால் ரிலீஸ் பண்ண முடியல. கண்டிப்பாக நான் மகன்ல மாதிரியும் பாண்டிநாடு மாதிரியும் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக தேடித்தரும்ல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜில் பண்ணியிருக்கேன். தெலுங்கில் வந்து எனக்கு வந்து நான் மாங்கலங்கிற படம் நான் பேர் சிவான்னு டப்பிங் ஆகி அங்கே பெரிய வெற்றி பெற்றுச்சு. தமிழில் எந்த அளவுக்கு பெரிய வெற்றியோ அதே வெற்றியை எனக்கு தெலுங்குலேயும் தேடி தந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய டைம் நான் ஸ்டேட் ஃபிலிம் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்தும் எனக்கு பண்ணக்கூடிய சூழல் அமையல. ஃபஸ்ட் டைம் தமிழ் தெலுங்கில் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். என்னுடைய முதல் படம் அப்படின்னா தெலுங்கில் வந்து இந்த படம் தான் நெஞ்சில் துணி இருந்தால். தெலுங்கில் கேர் ஆஃப் சூர்யா அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் ஆகுது. எனக்கு இதுக்கப்புறம் ஏஞ்சல் இன்னும் ஒரு புதுமங்களை வச்சு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இது வரைக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். என்னுடைய அடுத்தடுத்த படங்களுக்கும் உங்களுடைய சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். நன்றி. இன்னும் ஒரு சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னொரு சினிமா நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Wish you happy Diwali. Wish you all a very very happy Diwali. Wishing you a very happy and a safe Diwali.